ஓசை சார்ந்த நுண்ணுணர்வுகள் வந்து இசைக்குள்ள போவாங்க. ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் எல்லாம் இன்னைக்கு மூளை சார்ந்த திறன்கள்னு சொல்றாங்க, மூளையுடைய ஃபேக்கல்டி சொல்றாங்க, பயிற்சியால் அதை அடைய முடியாது. இலக்கியத்தில் வரக்கூடிய ஒருத்தரால் இலக்கியத்தில் எல்லா ஃபேக்கல்டிகளையும் ஈஸியாக போகும். ஒருத்தர் கவிதை தான் நான் படிக்க முடியுங்க, என்னால் கற்ற படிக்க முடியாதுன்னு ஒன்று கிடையாது. எல்லாமே ஒரே கற்பனையுடைய வேற வேற படிக்கணும். அதாவது இங்கு வந்து செந்த உலகம் நவீன உலகமாகுதுங்கிற கேள்வி வெவ்வேறு பதில் சொல்லப்படும். ஜெர்மன் சிந்தனையாளராகிய கதையை வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லும். உலகம் உலக நாகரீகங்கள் தங்களுடைய எல்லைகளை தாங்கள் தன்னிச்சையாக மீறாமல் இருந்த ஒரு காலம் என்பது பழைய காலம். தங்களுடைய வாசலில் ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு நாகரிகம் திறக்க ஆரம்பித்த காலம் புதிதான். அப்படி பார்த்தா காலனி ஆதிக்கம் தொடங்கக்கூடிய ஒரு காலம் காலத்தில் தான் நம்ம பிரான்ஸ்கார மட்டும் வரலாம், நம்ம பிரான்ஸுக்கு போகிறோம், கதையுடைய கதையை தான் மொழிபெயர்த்து படிச்சுக்கிறோம். இப்படி வந்து உலகத்தை நோக்கி ஒவ்வொரு நாகரிகம் தன்னை திறந்துருக்கு. அதை உருவாக்குறதுனா மீன காலத்தில் சில விஷயங்கள் வந்து நீராவி இயந்திரம், இது கப்பலை உருவாக்குது. அது இப்போ அப்புறம் வந்து அச்சு இயந்திரம், அது கருத்துக்களை பரவலாக கொண்டு போகுது. அப்புறம் பொது கல்வி பள்ளிக்கூடங்கிறாமே, அப்புறம் தொழிற்சாலைங்கிறாங்க மாஸ் ப்ரொடக்ஷன், இது எல்லாம் சேர்ந்து நவீன உலகத்தில் நவீன உலகத்தால் உருவாக்கப்பட்ட எதுவோ அது நவீன இலக்கியம். பழைய இலக்கியத்து நவீன இலக்கியத்தில் வித்தியாசம் தான். பழைய இலக்கியம் ஒரு பண்பாடு தன்னை நோக்கி தானே பேசிக்கிட்ட தன்மையோட மீது, அதுக்கு வெளி பாதிப்பு ரொம்ப குறைவாக தான். நவீன இலக்கியம் என்பது ஒரு மொழியில் எழுதப்பட்டால் கூட அது உலக இலக்கிய பரப்பில் தான் எழுதணும். சுந்தர ராமசாமி வந்து ஹெமிங்வேயோட பக்கத்தில் உட்காந்துருக்கு. நம்ம சொல்லும்போதே எனக்கு நானே படிக்க ஆரம்பிக்கிறது, ஹெமிங்வேயை படிக்கிறேன், சுந்தர ராமசாமி படிக்கிறேன், அசோகமித்திரனை படிக்கிறேன், வில்லியம் சரவாயனை படிக்கிறேன். இவங்க இதுதான் நவீன இலக்கியத்தில் ரீடிங். திருக்குறள் வந்து அப்படி கிடையாது. திருக்குறள் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு திருவள்ளுவர் சொன்னார், இந்த வித்தியாசம் தான். இப்போ பழைய இலக்கியமாக கூட அதெல்லாம் தான் இலக்கியம் தான். ஆமாம், பாரதியோட நமக்கு நவீன இலக்கியம் ஆரம்பிச்சு. ஒரு கேள்வி, இது இலக்கியம் வந்து சினிமா சார்ந்த சொல்ற கேள்வி. நீதிக்கு தான் நான் பாபநாசம் படம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் திருஷ்யமும் பார்த்தேன். ஸோ பாபநாசம் வந்து என்னோட வந்து பயங்கர பாதிப்பு உண்டாக்கியது. இதெல்லாம் வந்து அது நாகர்கோயில் திருநெல்வேலி பாஷனால அது நான் நாகர்கோயிலோட வர ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அந்த வசனங்கள் வந்து இட்ஸ் பிளேட். ஸோ ஒரு பெரிய வித்தியாசம் மற்ற திரைப்படங்களுக்கும் இதுக்கு நான் என்ன வித்தியாசம் பார்த்தேன், அந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அந்த வசனங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன குழந்தைங்க அம்மா அம்மா என்ன பண்ணா இல்லையா, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் ஊரில் ஊரில் நம்ம 25 வருஷத்துக்கு முன்னால் பேசின வார்த்தைகள் அப்படி யூஸ் பண்ணுவோம். அது வந்து கிட்டத்தட்ட இப்போ உள்ள தமிழ் சினிமாவில் எல்லா மூவிலையும் வர்றது இல்லை. ஏன்னா ஒரு ஒரு திருநெல்வேலி பாஷையோ ஒரு கோயம்புத்தூர் பாஷையோ எடுத்தாங்கன்னா ஒரு கதாநாயகன் பேசுவாங்க, கதாநாயகன் மற்ற பாத்திரங்கள்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அதில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸில் அதை கொஞ்சம் பயிர்க்கலாமா முடிச்சுக்கலாம். ஒன்று எல்லா படங்கள்லையும் நாம் அதுக்காக முயற்சி பண்ணுறோம். ஆனால் பொதுவாக சினிமாங்கிறது எப்பவுமே ஒரு பயத்தில் எடுக்கக்கூடாது. போய் சேருமா, புரிஞ்சு கொள்வோமா, யாராவது ஒருத்தர் சினிமா குரூவை சேர்ந்து ஏதாவது அஸ்டன்ட் ஆகிட்ட சார் போய் சேருமா அப்படின்னு கேட்டால் யார் எடுத்துருவோம். அதுதான் அதனுடைய இயல். மிக சில இயக்குநர்களுக்கு தான் வந்து இதுதான் ஒரு எண்ணம். மலையாள இயக்குனர் ஆனால் ஜித்துவை பொறுத்தவரை அவர் எழுத்தாளருடைய விஷயத்தில் கழிவு மாட்டார். ஒரு வரி கூட மாற்றினார். நாம் அவர் வெளியிடும் போதில் சர்வசாதாரண ஒரு வார்த்தை மாற்றுறத கூட ஃபோனை போட்டு கேட்குறான், கேட்குறது மாற்றலாமா, நீங்கள் தான் உத்தேசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அதில் எழுதுனா எழுத 100% அப்படியே வருது தான் மலையாளம். ஸோ மலையாள இயக்குனர் ஆனால் அது எடுக்க எடுக்க மாறவே இல்லை, அதுதான் முக்கியமான. ரெண்டாவதாக கமல், அது வந்து இப்படி இருக்குன்னு அவர்கிட்ட முன்னாடி ஒரு படம் சொன்னால் அந்த படம் தான் எடுக்கணுங்கிறத அவர் தெளிவாக இருந்தார். அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட உழைப்பு கவனம் எல்லாமே முக்கியமான. ரெண்டாவது வந்து தமிழ் சமுதாயத்தில் தமிழ் படங்களில் பெரும்பாலும் ஹீரோ ஓரியன்ட் படங்களில் குட்டி கதாபாத்திரங்களை நம்ம விட்டுருவோம். இந்த படத்தில் அந்த எழுது அது இயக்குனருடைய இருக்கு. எல்லா கதாபாத்திரமும் தன்னளவில் முழுசாக இருக்கணும். ஒரு ஹோட்டலில் ஒரே ஒருத்தன் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கணும், அவர் ரொம்ப கவனம் எடுத்துருக்கு. அப்புறம் அந்த உச்சரிப்பு அந்த டிக்ஷன் சொல்லுவாங்க, அதை சரியாக கொண்டு வர்றது என்னுடைய நண்பரும் எழுத்தாளரும் சுதா வந்து ஒரு பெரிய பங்கு வருது. எழுதத்தான் முடியும், நாங்கள் அதை டப்பிங்கில் உட்காந்து அதில் கொண்டு வர முடியாது. அவர் ஆக்டிங் டைமில் அதை கொண்டு வந்தார். அப்புறம் டப்பிங்கில் உட்காந்து கொண்டு வந்தார். அதில் வந்து அவருக்கு எடுத்துக்கிட்ட உழைப்புங்கிறது 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்து அந்த அந்த ஓசையை கொண்டு வந்தார். அது பெரிய உழைப்பு. அது இல்லைன்னா அந்த எழுதியும் கூட அது பிரயோஜனம் இல்லாமல். மழையில எழுத்தாளர்கள் சந்திச்சுங்க, அவர்
பேர் எனக்கு தக்க ஞாபகம் வர மாட்டேங்குது. அவரோட நடந்த ஒரு உரையாடல் வந்து ஒரு ஒரு தடவை எழுதியிருந்தீங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் திராவிட அரசியல் மேலே இருக்க உங்களோட கமெண்ட் வச்சுருந்தீங்க. அவர் வந்து அவர் மாற்றுக்கள் வச்சுருந்தாரு அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவர் பேர் தக்க ஞாபகம் ராதாகிருஷ்ணனாக இருக்கான். இப்போ வந்து நீங்க அறிவுஜீவிகள் நம்ம 50 மேலே அறிவுஜீவிகள் பத்தி சொல்லுவீங்க. இப்போ மலையாளத்துக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் வந்து அறிவுஜீவிகள் அங்க வந்து அரசியலுக்குள்ள வந்ததுனாலயா, இல்ல நம்ம வந்து இத அரசியலுக்குள்ள இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா இதை இன்னும் முன்னெடுத்து வந்திருப்பாங்க. ஒருவேளை இப்ப ஒரு நீங்க சொல்லி இப்ப ஜீத்து ஜோசப் பத்தி கூட சொன்னீங்க. இப்ப மலையாள மூவிஸ் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருக்காங்க. சின்ன விஷயத்தை கூட தே டோன்ட் ப்ரீச் தட். இப்போ ஒரு கூலி தொழிலாளி பற்றி சொல்லும் போதோ இல்லை வேற இதை பற்றி சொல்லும் போதோ அது ஒரு நெகட்டிவ் ரீட்லேயே சொல்றது இல்லை. இப்போ 90 மேலே நம்ம ஒரு வளர்ச்சி அடைஞ்சது இல்லை. இப்போ ஒரு சில தொழில வந்து ஒரு வேற சொல்றதோ இல்லை, ஏன்னா ஒரு பயங்கர ஒரு ரெவல்யூஷனரி அரசியல் போயிட்டு இருக்க நேரம் மக்கள் வளர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சினிமாவில் மாற்றம் வேற ஐடினால ஒரு பெரிய வளர்ச்சி. ஸோ இப்போ அது ஒரு கேஆஸாக இருக்க இந்த டைமில் கேரளாவில் மட்டும் எப்படியோ தி காஃபி ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏன்னா படம் பார்க்கும்போது வருது. உங்களோட எழுத்துல நீங்கள் நிறைய உங்கள் வெப்சைட்ல இருந்ததுல நிறைய சில கம்பாரிசன்ஸ் பார்க்கும்போது வந்து ஹவு டு தே கெட் த ஃபண்டமெண்டல்ஸ் ரைட் அண்ட் ஹவு வேர் டிட் பி லேக், எப்படி நாம வந்து அதை வந்து விட்டு பிடிக்க வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு அது. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக உடனே சொல்லிட முடியாது. சப்ஜெக்டிவ் அப்படின்னு ஆனால் பொதுவாக சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க முடிச்சுறாங்க பொதுவாக என்ன சொல்றாங்க, இந்தியா முழுக்க எங்கு இடதுசாரி இயக்கங்கள் ஒரு தலைமுறை காலம் வலுவான செல்வாக்கை செலுத்தியிருக்கு அங்கு அறிவார்ந்த தன்மை கொடுத்தாங்க கேரளா. அதே சமயத்தில் தெற்கு கர்நாடகா அந்த சோசியலிஸ்ட் இயக்கங்களுடைய செல்வாக்கு தெற்கு கர்நாடகா அங்கிருந்து பெரிய எழுத்தாளர்கள் இடதுசாரி இயக்கங்கள் வந்து ஒரு அறிவார்ந்த லிட்டரி மூவ்மெண்டாக மாறுது. மக்கள் இயக்கமாக வாசிப்பை சிந்திக்கிறத கேள்வி கேட்கறது ஒரு அறிவார்ந்த இயக்கம் பாப்புலிஸ்ட் இயக்கம் ஒரு பரப்பு இயக்கம் சொல்லுவோம். மக்களுக்கு பிடித்தமான கோஷங்கள் மக்களுடைய இடத்துக்கு சென்று வாக்கு பெற்று அரசியலுக்கு வரதாக நோக்கமாக இருந்த மக்களை பயிற்றுவிப்பது மக்களுக்கு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது நோக்கம். ஒவ்வொரு ஊர்லும் இடதுசாரிகள் கொண்டு சென்று சேர்த்தது அறிவினுடைய பாசத்தினுடைய ஒளி என்ன இவங்க கொண்டு சேர்த்தது சில கோஷங்களை மட்டும். அதனால தான் இவங்க மக்களுக்குரிய மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய கலை முடிவுகளை படிப்புங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. அதனால தான் இஎம்எஸ் மாதிரியான ஒரு பேர் அறிஞர்தான் வந்து இடதுசாரிகளாக உருவாக்கப்பட்ட அவனை வழிதான் இப்போ அப்படி சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு பெரிய வித்தியாசம் பத்து மணி ரொம்ப முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறாங்க அதுக்கு ரொம்ப ஊதுனையா இருந்தாரு.